குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போறோம். தெர்மோடைனமிக்ஸ் வந்து சூப்பரான கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம், வர்க்கை வந்து ஹை கிரேட் எனர்ஜியாவும் ஹீட்ட லோ கிரேட் எனர்ஜியாவும் இது பண்றாங்க. ஐ லோ கிரேட் எனர்ஜி இன்ட்டு ஹை கிரேட் எனர்ஜி வந்து பாஸ் நம்ம லோ கிரேட் எனர்ஜியை வந்து ஹீட்டை வந்து ஹை கிரேட் எனர்ஜியாக மாற்றும் கண்டிப்பாக கொஞ்சம் லாஸ் இருக்கும். அதே ஹை கிரேட் எனர்ஜியை லோ கிரேட் எனர்ஜியாக வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஹீட் எனர்ஜி லோ கிரேட் எனர்ஜின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ரெண்டு பேரோட பங்கு வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுனா, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அன் ஹீட் இன்ஜின் டு ப்ரொடியூஸ் அ நெட் ஒர்க் இன் ஏ கம்ப்ளீட் சைக்கிள். அதுக்கு இஃப் இட் எக்ஸ்சேஞ்சர் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் ஒன்லி வித் இன் த பாடி இன் சிங்கிள் ஃபிக்ஸ் டெம்பரேச்சர், அதாவது ஒரே ரிசர்வாயரை வச்சு அப்படியே தந்துட்டே இருக்க முடியாது அப்படின்றது தான் வந்து கெல்வின் பிளாங்க் கண்டுபிடிச்சது. அதாவது ரெண்டு ஒரு ரிசர்வாயரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஒர்க்கை தந்துட்டே இருக்க முடியாது அப்படின்றது கெல்வின் பிளாங்க் கண்டுபிடிச்ச விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊரே கெஞ்சி கெஞ்சி கெடுச்சு. ஆனால் அவங்க கடைசியாக சொன்ன தீர்ப்பு வந்து முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ தெர்மல் டிவைஸ் விச் ஒர்க் இன் ஏ சைக்கிள் இஃப் இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வித் இன் த பாடி அட் எ சிங்கிள் ஃபிக்ஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்றது. ஒரு சிங்கிள் சோர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஹீட்டை வந்து தந்துட்டே இருக்க முடியாது சொன்னாங்க. அப்போ ரெண்டு ரிவர்சல் வடிவடி ப்ராசஸ் வந்து கெனாட் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்றது தெரிஞ்சது. அப்படி இன்டர்செக்ட் ஆகும் விச் வயலேட் த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து இன்டர்செக்ட் ஆனால் வயலேட் ஆகிடும். த மெஷின் விச் வயலேட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பிஎம் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து கிளாசிக் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் தெர்மல் டிவைஸ் விச் ஒர்க் ஆப்ரேட்டிங் எ சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் த கூலர் பாடி டு வாட்டர் பாடி வித்தவுட் எனி ஒர்க் இன்புட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு லாவும் வந்து ஒரு தெர்மோடைனமிக்ஸோட குவாலிட்டி ஆஃப் ஹீட்டை பற்றி பேச ஆரம்பிச்சது. ஸோ அதான் வந்து இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். குவாலிட்டி ஆஃப் ஹீட் வந்து நமக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லா வந்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட் பேசுனாங்க, செகண்ட் லா வந்து குவாலிட்டி ஆஃப் ஹீட். ஸோ நெட்ஒர்க் அவுட்புட் பை டோட்டல் ஹீட் சப்ளைட் வந்து எஃபிஷியன்சி இந்த டேம் கண்டுபிடிச்சாங்க. தெர்மல் எஃபிஷியன்சி ஹீட் இன்ஜின் சைக்கிள் வந்து தெரிஞ்சது. இப்போ எஃபிஷியன்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் மைனஸ் டி டூ பை டி ஒன் ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு, அதே வந்து இர்ரிவர்சிபிள் காமனான பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் கியூ டூ பை கியூ ஒன் இல்லை டபிள்யூ நெட் பை கியூ ஒன்ற காமன் ஃபார்ம்லாம் கூட இருக்கு. ஒரு ஹீட் இன்ஜின்றது வந்து தெர்மோடைனமிக் சைக்கிளில் ஒர்க் ஆகும், நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கும், நெட்ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர்னா என்னென்னா, ஒரு லார்ஜ் பாடி இன்ஃபினைட் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கணும், அப்சர்வ் பண்ணலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், எல்லாமே அன்லிமிட்டட் குவான்டிட்டி பண்ணாலும் வந்து எந்த சேஞ்சும் இங்கே நடக்காது, தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி வந்து மாறவே மாறாது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயரோட விஷயம். அப்புறம் ஹீட் பம்ப்ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீட் இன்ஜின்றது வந்து சோர்ஸ் வந்து சிங்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஒர்க்கை கொடுக்கும், ஹீட் பம்ப்ன்றது சிங்க்லேருந்து சோர்ஸுக்கு இது பண்ணும் ஒர்க் இன்புட் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைப்போம். இங்கே ஹீட் சப்ளைடு ஹீட் அப்சர்வ் வந்து கியூ டூ, ஹீட் ரிஜெக்டட் வந்து கியூ ஒன் அப்படின்னு தெரியும். இங்கே சிஓபின்றது வச்சு தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். அப்போ கியூ ஒன் டிவைட் பை கியூ ஒன் மைனஸ் கியூ டூ அண்ணன் ஹீட் பம்புக்கு கியூ ஒன் ஒரு மேலே கீழே கியூ ஒன் மைனஸ் கியூ டூ, இது ரிவர்சிபிளாக தான் டி ஒன் டிவைட் பை டி ஒன் மைனஸ் டி டூன்னு சொல்லலாம். ரெஃப்ரிஜரேட்டரும் அதே தான், இங்கே இங்கேருந்து அப்சர்வ் பண்ணி சீக்லேருந்து அப்சர்வ் பண்ணி சோர்ஸுக்கு கொடுக்கும் ஒர்க் இன்புட்னால. ஆனால் என்ன இதுனா, ஹீட் ப இன்ஜினில் வந்து சிங்க் ரீஜனை வந்து சோர்ஸ் ரீஜனை வந்து ஹீட் பண்ணும், ரெஃப்ரிஜரேட்டரில் சிங்க் ரீஜனை கூல் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கியூ டூ டிவைட் பை கியூ ஒன் மைனஸ் கியூ டூ அப்படின்னு சொல்லலாம், டி டூ டிவைட் பை டி ஒன் மைனஸ் டி டூன்னு சொல்லலாம். இங்கே சிஓபிஎஃப் ஹீட் பம்புக்கு சிஓபி ரெஃப்ரிஜரேட்டரும் இது என்னென்னா, இவன் ஒரு வயசு அதிகமாக இருக்கும், ஹீட் பம்ப் வந்து ரெஃப்ரிஜரேட்டரோட ஒன்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அப்போ ஹீட் பம்ப் ஹீட் இன்ஜின் அது எல்லாமே அந்த ரிலேஷனில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு டெஃபினட்டாக ஒரு க்வெஸ்சன் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்தது சேஞ்ச் இன் என்ட்ரோபி பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன்டகிரல் ஆஃப் டி கியூ பை டி அப்படின்ட்டுலாம். இது வந்து இர்ரிவர்சிபிளுக்கு வந்து டெல்டா எஸ் இர்ரிவர்சிபிள் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிவர்சிபிளாக இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் வந்து செல்லுபடி ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். டி கியூ ரெவல்யூஷன் பை ரிவர்சிபிள் பை டி. இப்போ ரிவர்ஸ் இன்ஜினுக்கு வந்து சைக்கிளிக் இன்டர்கல் ஆஃப் டி கியூ பை டி ஈக்குவல் ஜீரோ. அப்போ கியூஎஸ் பை டி ஒன் மைனஸ் கியூஆர் பை டி டூ ஈக்குவல் ஜீரோ. எத்தனை கியூஎஸ் வேணாலும் எத்தனை கியூஆர் வேணும், இது சம்மந்தமாக ப்ராப்ளம் வரும் ரிவர்ஸ் இன்ஜினுக்கு. பர்பச்சுவல் மோஷன் மிஷின் த்ரீ அப்படின்னா என்னன்னா, கண்டினியூ மோஷன் ஆஃப் ஏ மூவபிள் டிவைஸ் இன் அ கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்
அப்படின்றது பிஎம் த்ரீ. ஃப்ரிக்ஷனே இல்லாத மிஷின் தான் பிஎம் த்ரீ அப்படின்றது தெரிஞ்சீங்க. கார்னாட் தியரம் வந்து ஒரு ஹீட் இன்ஜினை பற்றி பேசுறது தான், சோர்ஸ் இருக்கும் சிங்க் இருக்கும். ஸோ ஹையர் எஃபிஷியன்சி தர ரிவர்சிபிள் இன்ஜின் தான் வந்து கார்னாட் இன்ஜின் அப்படின்றது சொல்கிறது தான் கார்னாட் தியரம். கார்னாட் இன்ஜினுக்கு தான் ஹையர் எஃபிஷியன்சி இருக்குன்னு தீர்ப்பு இருக்குது. ஒரு சேம் டெம்பரேச்சர் லெவலில் எல்லா ரிவர்சிபிள் இன்ஜினும் வந்து சேம் எஃபிஷியன்சி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட் ஆஃப் டிஃப்ரீசிங் டி டூ, சிங்க் டெம்பரேச்சர் குறைச்சா இன்க்ரீசிங் தெர்மல் எஃபிஷியன்சி வரும், எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் டி ஒன்னோட அது அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனிக்ஸ் வந்து இன்டர்எனர்ஜி கண்டுபிடிச்சா மாதிரி, செகண்ட் ஆஃப் தெர்மோடைனிக்ஸில் என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறாங்க. தேர்ட் ஆஃப் தெர்மோடைனிக்ஸ் என்ன சொல்லுதா, இட் இஸ் இம்பாசிபிள் பை எனி ப்ரொசீஜர் நோ மேட்டர் அவாய்ட் இட் இஸ் டு ரெடியூஸ் எனி சிஸ்டம் டு அப்சல்யூட் ஜீரோ ஆஃப் டெம்பரேச்சர் இன் ஏ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனை வச்சு ஒரு அப்சல்யூட் ஜீரோவை நம்ம அட்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது தான் வந்து தேர்ட் ஆஃப் தெர்மோடைனிக்ஸ். அதாவது அப்சல்யூட் என்ட்ரோபி ஆஃப் எ பியூர் கிரிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ். ஸோ செகண்ட் லா தேர்ட் லா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் அடுத்து வர கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.